வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ மாதவன். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நாம் வேதாகமத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். தேவன் பயன்படுத்திய உயிரற்ற பொருட்கள். இதை கேட்கும் போதே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னலாம் அப்படி பயன்படுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிறுமையிலும் கடந்து போகலாம். நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு ஒரு சில உயிரற்ற பொருட்களை பெரிய காரியங்கள் சாதிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது எது அப்படின்னா, மோசையின் கோல் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த மோசையின் கோலை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப விஷயங்களுக்கு ஆண்டவர் அதன் மூலமாக அற்புதத்தை செய்து தன்னுடைய மக்களாகிய இஸ்ரவேல் மக்களையே விடுவித்து கூட்டி வருவதற்கு அது காரணமாக இருந்தது. ஆண்டவர் இந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க மாட்டேன் என்று சொன்னபோது 10 வாதைகளை அனுப்புனாங்க. அந்த வாதைகளில் பல இந்த கோலை வைத்து செய்யப்பட்ட அற்புத நிகழ்வாக இருந்தது. உதாரணத்துக்கு முதல் வாதை, நைல் நதி இரத்தமாக மாறிற்று. அது எப்படி மாறிச்சு அப்படின்னா, இந்த கோலை அந்த நதியின் மீது வைத்த போது அடித்த போது என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அது நிறம் மாறிற்று, இரத்தமாக மாறிற்று என்பதை பார்க்கிறோம். அதை போன்று ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எகிப்துக்கு நேராக அந்த கோலை பயன்படுத்து என்று சொல்லும் போது வெட்டி கிளிகள் வருகிறது. சில நேரங்களில் கல்மலை வாதையாக விழுந்ததற்கு இந்த கோலை ஆண்டவர் பயன்படுத்தினதாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு செங்கடல் கடந்து போவதற்கும் இந்த கோலை நீட்டச் சொல்லி அதை பயன்படுத்தித்தான் ஆண்டவர் இரண்டாக பிரித்து கடந்து போனதை பார்க்கிறோம். சரி, சில இடங்களில் ஆண்டவர் நீட்டச் சொல்கிறார், சில இடங்களில் அடிக்கச் சொல்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. கண்மலையை அடித்த பிற்பாடு தாகத்தோடு இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு பிரவாகம் போல் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் வேதாகமத்தில் யாத்ராம புஸ்தத்துல 7 அதிகாரத்திலிருந்து ஒரு 17 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னா, இந்த கோலை வைத்து ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ரட்சிப்பின் காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆர்வமுள்ள நம்முடைய பார்வையாளர்கள் இதை எடுத்து படிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன். சரி, இதுல சில விஷயம் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதுல சில விஷயம் நான் சொல்லவில்லை, அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள். ஆனா நம் பட்டியலில் இருக்கக்கூடிய ஆண்டவர் பயன்படுத்தின முதல் விஷயம் மோசையின் கையில் உள்ள கோல். இந்த கோல் அப்படின்னு ஒன்னே ராஜா கையில இருக்கிற செங்கோல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கோல். இதத்தான் சங்கீதம் 23 அதிகாரத்துல தாவீது சொல்லும் போது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு சொல்றாரு. முதல் வசனம் பார்க்கும்போது கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மெய்ப்பன் கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோல், வழி நடத்தக்கூடிய கோல். இந்த கோலை வைத்து அநேக வாதைகள் வருவதற்கும், இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுவதற்கும், போஷிக்கப்படுவதற்கும், தாகம் தீர்க்கப்படுவதற்கும் ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதை பார்க்க முடிகிறது. நம் பட்டியலில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், சம்காரின் தாற்றுக்கோள். இந்த தாற்றுக்கோளை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். சம்காரின் தாற்றுக்கோள் அப்படின்ற வீடியோவை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நிச்சயமா அதை பத்தின டீட்டெயிலான ஒரு விஷயம் அதுல நம்ம பேசியிருக்கிறோம். இந்த சம்காரின் தாற்றுக்கோளை வைத்து ஆண்டவர் 600 பெலிஸ்தர்களை கொன்று போடுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். அது ஒரு சாதாரண கோல் தான். எப்படி ஆடு மேய்ப்பதற்கு ஒரு கோல் வச்சிருப்பாங்களோ, அதை போன்று மாடுகளை வழிநடத்துவதற்காக வைத்து கொண்ட ஒரு உருளையான ஒரு கட்டை, உருளையான ஒரு மரம் தான் இந்த சம்காரின் தாற்றுக்கோள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை நம் படத்தின் வடிவிலாகவும் நாம் பார்த்து விடலாம். இதை பற்றின வேத வசனம் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாசிச்சிடலாமா? நியாயாதிபதிகள் 3:31 வாக்கியம், அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, ஒரு சிறிய உயிரற்ற ஒரு உருளை கம்பை வைத்து
600 பேரை வீழ்த்துவது என்பது பரலோகத்தின் தெய்வத்தால் தான் முடியுமே தவிர நம்மால் தனி மனித பலத்தினால் முடியவே முடியாதுங்கிறத பார்த்து விடலாம். அதற்கு பிற்பாடு நம்முடைய பட்டியலில் இருக்கின்ற பொருள், உயிரற்ற பொருள் எது அப்படின்னா, கிதியோனின் படை வீரர்களான 300 பேருடைய கையில் இருந்த உயிரற்ற பொருட்கள். இந்த கிதியோனின் படை வீரர்களான 300 பேரை வைத்துத்தான் ஆண்டவர் மீதியானியர்கள் திரளானவர்களாக இருந்த போதும் அவர்களை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இப்ப யுத்தத்துக்கு போறீங்க அப்படின்னா, யுத்த வீரர்கள் என்னென்னலாம் கொண்டுட்டு போவாங்க அப்படின்னா, சிலர் பட்டயத்தை கொண்டுட்டு போவாங்க, சிலர் கத்திய கொண்டு போவாங்க, சிலர் வில்ல கொண்டு போவாங்க. இப்படி ஒவ்வொரு ரகமான யுத்த ஆயுதங்களை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போவத பார்க்க முடியும். ஆனா இவங்க என்ன இட்டு போனாங்கன்னு தெரியுமா, ஒரு மண்பானை, அந்த பானையோடு கூட சேர்ந்து ஒரு எக்காலம், அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டி, ஒரு விளக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. யாராவது பானையவும் எக்காலத்தையும் எடுத்துட்டு போவாங்களா? ஆனால் ஆண்டவர் உயிரற்ற பொருட்களான அந்த பொருட்களை பயன்படுத்த அவர்களிடத்தில் சொல்லி அந்த பானையை அவர்கள் போட்டு உடைத்து எக்காலம் ஊதினார்கள். அந்த மீதியானியர்கள் அவர்களே ஒருவருக்கொருவர் அடித்து அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் சாதாரண மண்பானை, சாதாரண எக்காலம், சாதாரண அந்த தீவெட்டியை பயன்படுத்தி வெற்றி கொடுத்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். எங்க வாசிடலாமா? கண்டிப்பா. நியாயாதிபதிகள் 7:16 வாக்கியம், அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து. நான் சொன்னது போல இந்த 3 பொருள் தான் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடிகிறதா? இந்த சரித்திரத்தை நாம் நியாயாதிபதிகள் 7 முழுமையாக வாசித்தால் எப்படியாக அவர்கள் இதன் மூலமாக வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 4 நம்முடைய பட்டியலில் இருப்பது சிம்சோனின் கையில் இருந்த கழுதையின் தாடை எலும்பு. கழுதையின் தாடை எலும்பை வைத்து சிம்சோன் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்தார் என்று வேதத்தில் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15:15 வசனம், உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இந்த வசனம் பாத்தீங்களா, கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை சிம்சோன் வீழ்த்தி போட்டதாக பார்க்கிறோம். இவர் சம்கார் பார்ட் 2 இருப்பார் போல்க. அவரு சம்கார் 600 பேரை வீழ்த்தினார் தாற்றுக்கோளை கொண்டு, இவர் கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை வீழ்த்தினதாக பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் உயிரற்ற பொருட்கள். ஆண்டவர் இவர்களுக்கு பலன் கொடுத்ததுனாலதான் இந்த சிறிய உயிரற்ற பொருட்களை வைத்தும் ஜெயம் கொள்ள முடிந்ததுங்கிறத பாக்குறோம். சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 நபரை தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்குதா? ஆமா. இந்த நபர் யாரு அப்படின்னா, நமக்கு யாவருக்கும் தெரிந்த ஒரு நபர், தாவீதின் கையில் இருந்த கூழாங்கல் பெபிள்ஸ் அப்படின்னு என்ன பண்றோம், பாக்குறோம். சரி, இந்த கூழாங்கல்லை வைத்துத்தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு வாட்டி போட்டாரு மிஸ் ஆச்சு, 2 வாட்டி போட்டாரு விலகி போயிட்டாரு, 3 வாட்டி அடிச்சிட்டாரு அப்படி கிடையாது. ஒரே கூழாங்கல்லை பயன்படுத்தி ஒரு மாம்ச மலையை, ராட்சதனையே அவர் சாய்த்து விட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எங்கன்னு வாசிச்சிடலாமா? 1 17:49 வாக்கியம், தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இந்த வசனம் மிகவும் தெளிவாக கூறியது, ஒரு கூழாங்கல்லை வைத்து நெற்றியிலே அடித்து அந்த மாம்ச மலையை தாவீது வீழ்த்தினார் என்பதை பார்க்க முடிகிறது. சரி, இதிலிருந்து ஆண்டவர் கூழாங்கல்லின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, நம் பட்டியலில் இருக்கக்கூடிய 6 நபர் யாரு அப்படின்னா, எலியாவின் சால்வை. சரி, இந்த எலியா ஆண்டவரால் உயிருடன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். உயிருடன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக யோர்தான் நதிக்கு அக்கறைக்கு போனோம், அதான் ஸ்பாட். சரி, அங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சால்வையை எடுத்து அந்த யோர்தான் நதியில அடிக்கிறாரு.
பிரவாகித்து வரக்கூடிய யோர்தான் நதி அப்படியே குவியலா நிக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா கடந்து போறாங்க. யார் யார் அப்படின்னா எலியாவோ எலிசாவோ. அப்ப இந்த சம்பவம் சாதாரண ஒரு சால்வையை வைத்து அடிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா பிரிந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது. இதை நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னு வாசிச்சிருவோமா? இரண்டு ராஜாக்கள் 2:8 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். இது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்ப நமக்கு தெரியுதா, வசனம் தெளிவா சொல்லுதா? இப்ப நம்ம பட்டியல்ல நாம பார்க்கக்கூடிய கடைசி பொருள் இல்ல கடைசி பயன்படுத்தின நபர் யாரு அப்படின்னா பவுலின் உருமாலும் கச்சையும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் மிகவும் வல்லமையான ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இந்த எபேசு பட்டணத்தில் அவர் செய்த ஊழியத்தின் போது ஆண்டவர் அவரை கொண்டு அநேக விசேஷித்த காரியங்களை செய்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கச்சை பெல்ட் உருமால்கள் அப்படின்னா கர்ச்சிஃப் கைக்குட்டை அந்த கர்ச்சிஃபையும் பெல்ட்டையும் எடுத்துட்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்டாங்களாம். அப்ப அந்த உயிரற்ற பொருள் அந்த வியாதியஸ்தர் மீது படும்போது அவர்கள் சுகமடைந்தார்கள். பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும்போது பிசாசு அவர்களை விட்டு வெளியே போயிட்டுங்கிறத வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியுது. சரி, எங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமா இருக்குதா? அப்போஸ்தலர் 19:11-12 வாக்கியங்கள்ல வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்களா? இப்படி ஆண்டவர் இன்னும் அநேக உயிரற்ற பொருட்களை பயன்படுத்தியதாக வேதாகமத்தில் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் லிஸ்ட் போட்டா என்ன பண்ணலாம், சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயம் என்ன பண்ணுது வேதாகமத்தில் இருக்கிறது. இப்போ நம்முடைய பட்டியலில் எத்தனை பார்த்திருக்கிறோம்? 7 பார்த்திருக்கிறோம். முதலாவது மோசேயின் கையில் உள்ள கோல், 2 சம்காரின் தாற்றுக்கோள், 3 கிதியோனின் கையில் இருந்த வெறும் பானை எக்காலம், அதற்குள்ளாக வைக்கப்பட்ட தீவெட்டி விளக்கு, 4 சிம்சோனின் கையில் உள்ள கழுதையின் தாடை எலும்பு அப்படிங்கிறத பாக்குறோம், 5 பாத்தீங்க அப்படின்னா தாவீதின் கையில் இருந்த கூழாங்கல், 6 நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலியாவின் சால்வை, கரெக்டா சொன்னீங்க, 7 பவுலின் உருமால்கள் மட்டும் கச்சை அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த உயிரற்ற பொருட்களை ஆண்டவர் பயன்படுத்தியதிலிருந்து நம் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கத்துக்கிறோம். நம்முடைய பார்வையாளர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். உயிரற்ற பொருட்களை ஆண்டவர் இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்த முடிந்திருந்தால் தம்முடைய சாயலில் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மை அவருடைய சித்தத்தின்படி எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த முடியும் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை அநேகர், எனக்கு சர்ச்சில் அநேகரை போன்று பாடல் பாடக்கூடிய திறமை இல்லை அப்படின்னு வருத்தப்படலாம். நான்லாம் எப்படி பயன்பட போகிறேன்னு ஒரு ஏக்கம் இருக்கலாம். அநேகருக்கு இசை வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கருவி வாசிக்கக்கூடிய தாளந்து இருக்கும். அவர்களை போன்று எனக்கு இசைக்கருவி வாசிக்கக்கூடிய தாளந்து இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படலாம். அநேகர் ரொம்ப அறிவுபூர்வமாக எந்த வேலையை எடுத்தாலும் சாதிக்கக்கூடியவர்களாக திறன் கொண்டவர்களாக என்ன பண்ணுவாங்க, இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அதை போன்று எனக்கு அறிவுத்திறன் அவ்வளவாக இல்லை என்று திறமை இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் இருக்கலாம். இப்படி அநேகர் சரளமாக பேசுவாங்க, ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவாங்க, எனக்கு ஆங்கிலமே வரலையே, இல்லை நல்லா எழுத்து பிழை இல்லாமல் அழகழகாக எழுதுவாங்க, எனக்கு தமிழே வரமாட்டேதே அப்படின்னு, எனக்கு எதுவுமே வரவில்லை, எனக்கு நல்ல திறமை இல்லை என்று வருத்தம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உயிரற்ற பொருட்களை அவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்த முடிந்திருந்தால். எந்த திறமையும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற மற்றவரால் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மையும், உயிருள்ள நம்மையும், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மையும் அவர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க சகோதரர். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னது மாதிரி உயிரற்று இருக்கக்கூடிய பொருட்களை தேவன் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினாருன்ட்டு நம்ம கேட்கும்போது வேதாகமத்தில் தியானிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாராவது அவர்கள் எதற்கும் பயன்படவில்லை என்று நினைத்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன்.
மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் சகோதரரே. என்ன நேர்களே, பயனற்ற பாத்திரமாக இருக்கிறேன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.